கிரிக்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ முதல் T20 இந்தியன் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஸோ அதை தாண்டி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க இங்கிலீஷுடைய இன்னிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோ குழப்பலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை நம்ம எப்படியும் தோத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கிரிக்கெட் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் வேற வழி தெரியலீங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறுபடியும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் யங் டீமாக இருக்கிறாங்க. எஸ், விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், முகமது சமி, பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா எல்லா சீனியர் பிளேயர்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு, ஒரு மாதம் ஓய்வில் போயிருக்காங்க. ஸோ ஒரு மாதம் ஐபிஎல் அக்ஷன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓய்வு. ஸோ அது வரைக்கும் யங் டீம் தான் ஆட போகிறாங்க. 5 T20 அப்படிங்கிறத ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியாவும் ஆல்மோஸ்ட் யங் டீம் தான். ஸ்மித் வந்துட்டு டிஃப்ரெண்டாக ஓப்பன் பண்ணுறாரு, அது போக வந்துட்டு டிராவிஸ் ஜெட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா தான் ஆனாங்க. ஸ்மித் ஓபன் பண்ணதான் மிகப்பெரிய ஆச்சரியம், நல்லாவே ஆரம்பிச்சாருங்க. ஸோ கூட யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாத போதில் பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ் அவர் வந்துட்டு வந்தார், செம்மையான ஒரு இன்னிங்ஸ், சான்ஸே கிடையாது. 100 ரன் அப்படிங்கிற மாதிரி T20 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. 100 ரன் அடித்தார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்தியன் கண்டிஷன் யார் போடுறாங்க அப்படின்லாம் இல்லை, எல்லா பவுலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அடி வாங்குறாங்க. ஹர்தீப் சிங் ஒரு பக்கம் வாங்குறாரு. ஸோ ரவி பிஷ்னாய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர்லேயே 50 போட்டுட்டாரு. ஸோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, இந்தியனுடைய பவுலிங்கில் எனக்கு ரொம்ப போராக இருக்குது. சின்ன பசங்க சைடு பேட்டிங் நல்லா இருந்தாலும் பவுலிங் ரொம்ப புவராக இருக்கு. கரெக்டான லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறத உங்களுக்கு மாட்டல. ஸோ எல்லாமே வெளியில் ஒய்டியாக கரெக்ட் ட்ரை பண்ணுறாங்க, அது வந்துட்டு புவரான பாலாக போயிடுது. ஸோ அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொன்னோம். டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஒரு கேமியோ ஆனார். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பேட்டிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத செம்மையாக இருந்துச்சுங்க, உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஸோ அதனால தான் 208 அப்படிங்கிற மாதிரி ஒரு மேசிவ் டோட்டலாக போட்டாங்க. என்னடா இது, முதல் மேட்சேவா, இப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபைனல் அடி வாங்கிட்டு வந்தோம், இப்போ இதுலேயும் 208 கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ருத்ராஜ் கெய்க்வாட் உண்மையாலுமே அவர் வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸோ காரணம் ஜெய்சவால் ரன் அவுட் பண்ணி விட்டாருங்க, புவரான ஒரு கால், ஸ்டாயினஸ் பக்கத்தில் நின்று சிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, சின்ன பையன் தான். ஸோ அதனால் அவர் ஆஸ்திரேலியா பிளேயராக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா கால் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீவா நீவான்னு கூப்பிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பாலே ஃபேஸ் பண்ணாமல் டைமண்ட் டக்காக வச்சுட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாடை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்ராஜ் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ ஜெய்சவால் நின்று 8 பாலுக்கு 22 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமியோ ஆடி கொடுத்துட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் தாங்க மும்பை இந்தியன்ஸுடைய அசுரத்தனமான பார்ட்னர்ஷிப் இசான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு பேரும் கலக்கிட்டாங்கன்னு சொன்னோம். சூரியகுமார் யாதவ் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம், கடைசி நேரத்தில் ப்ரெஷர் ஏற்றி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னோம். ஸோ இசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் 58 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சூரியகுமார் யாதவ் வந்துட்டு 14 ரன் தான் வேணும். ஸோ அவர் சென்ச்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது 80 ரன்னுக்கு மேலே தூக்கி விட்டு கேட்ச், மூக்கு மேலே ராஜா முறையில் வந்துட்டு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரெஷர், அக்ஷர் பட்டேல் வராரு, ஹர்தீப் சிங் வராரு அண்ட் ரவி பிஷ்னா எல்லாருமே பேக் டு பேக் அவுட். ஆனால் ஒரு மனுஷனை மட்டும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது, ரிங்கு சிங். என்ன ஒரு ஃபைண்டிங்க, இந்தியன் டீம் கண்டெடுத்த அற்புத முத்துன்னு சொன்னோம். ஸோ கேகேஆரில் என்ன ஒரு ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா ஆடிட்டு இருந்த மாதிரி இந்த தடவை விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப ரொம்ப காமாக நின்றுட்டு இருந்தார். ஸோ கடைசியில் 12 பாலுக்கு 14 ரன் வேணும் அப்படிங்கிறதுல போய் 1 பாலுக்கு 1 ரன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா க்ளோஸ் ஃபீல்டெல்லாம் வச்சு ஓகே சிங்கிள் தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் தூக்கி 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. உண்மையாலுமே பயங்கரமான ஸ்கில் இருக்குது, இவங்களை எல்லாம் பெட்டராக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பரான டீமாக வருவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ பிஷ்னாய்க்கு வந்துட்டு எனக்கு எடுபடல, ஸோ ஹர்தீப் சிங் சரியாக போடல, ஸோ கண்டிப்பாக பவுலிங்கில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீமும் பார்த்தோம் அப்படின்னா பெட்டராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ முதல் T20 நம்ம வின் பண்ணியாச்சுங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 T20 வின் பண்ணி 3-2 அப்படிங்கிற மாதிரி முடிப்போமா, 5-0 முடிப்போமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொறுத்துட்டு பார்க்கணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.